feel my heart erase. So catch me if I fall. Hi Generalities, welcome back to our channel. In this video, we will review the Xpulse 204V 2023 model. So, Munnar Xpulse 200 and now Xpulse 200 are the same changes. We will see the line in the first place. First, we will see the headlight on the console. First, the DRL is here and here. Now, we will see the Batman design. And the visibility is a little bit better. We will see the இங்க வந்து உங்களுக்கு மூணு மோட்ஸ் இருக்குது. ஒன்னு வந்து DRL ஏரியா இருக்கு. DRL உங்களால ஆஃப் பண்ண முடியாது. DRL லோ பீம் ஹை பீம். இப்ப லோ பீம் பாருங்க. டா இது லோ பீம். லோ பீம்ல வந்து உங்களுக்கு ரெண்டு ப்ரொஜெக்டர் எரியுது. ஹை பீம் போட்டீங்கனா உங்களுக்கு மேல இருக்க லைட் எரியும். உங்களுக்கு விசிபிலிட்டி சூப்பராவே இருக்கும். இது ஒரு சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் மிச்சது வந்து உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல் கொண்டு வந்திருக்காங்க. வண்டி ஆஃப் பண்ணிடுவோம். இந்த எல்லாம் ஏற்கனவே இருந்ததுதான். இது வந்துட்டு உங்களுக்கு ஸ்பீடோமீட்ரு, கியர் பொசிஷனு, அப்புறம் இந்த ஆர்பிஎம், இது வந்து ஓடோ டைமு, அப்புறம் இந்த சைடு வந்து உங்களுக்கு ஆவரேஜ் ஃபியூல் எக்கானமி, அப்புறம் ட்ரிப் ஒன், அப்புறம் மோடில் போய் பார்த்தோன்னா இந்த பட்டன்ஸ் கொஞ்சம் சின்னதாக கொடுத்துருக்காங்க. அதுதான் கொஞ்சம் இதாக இருக்குது, ஆனால் சாஃப்டாக இருக்குது. அந்த ப்ளூடூத் பேரிங் உங்களுக்கு ஏற்கனவே இருந்துச்சு. ஈகோ மோடு, இது ஏவிங்கிறது உங்களுக்கு ஆவரேஜ் ஃபியூல் தான், உங்களுக்கு அது லைவாக காட்டும். அப்புறம் இது வந்து உங்களுக்கு ஏபிஎஸ் மோட்ஸுங்க, இதுதான் மெயின் மேட்ரு. இதெல்லாம் தான் உங்களுக்கு கொண்டு வந்துருக்காங்க புதுசாக. என்னென்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ரோட் மோடு, ஆஃப் ரோடு, ரேலி, இது மூணும் ஒவ்வொரு மாதிரியான ஏபிஎஸ் மோடு. ஆனால் அது பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் வந்து உங்களுக்கு டூவல் சேனல் ஏபிஎஸ் கிடையாது. பின்னாடி பார்த்தீங்கன்னாலே தெரியும், பின்னாடி ஏபிஎஸ் கிடையாது. பின்னாடி ஏபிஎஸ் இல்லை, ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் உங்களுக்கு ஏபிஎஸ் இருக்குது. அந்த ஃப்ரண்ட் ஏபிஎஸ்க்கு மட்டும்தான் இந்த மோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு அப்ளை ஆகும். அதெல்லாம் நம்ம வண்டி ஓட்டும் போது பார்ப்போம். அதுக்கப்புறம் அவ்வளோதாங்க. இது வந்து உங்களுக்கு சைட் சேன் இண்டிகேட்டர் வந்துடுங்க, இங்கே ஃபியூவலு, அப்புறம் நியூட்ரல் இண்டிகேஷன், ஏபிஎஸ் வார்னிங்கு எல்லாமே இங்கே வந்துடும் உங்களுக்கு. இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோலில் உங்களுக்கு அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. அண்ட் லுக்ஸில் வந்து உங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா, இந்த இதுதான் ஃபஸ்ட்டு இந்த எக்ஸ்பிரஸ் ஸ்டோரோட உங்களுக்கு வயசு வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக அவ்வளோதான் இருக்கும். இது கொஞ்சம் உங்களுக்கு லென்த்தாக கொடுத்துருக்காங்க. இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து வின் பிளாஸ்ட் கொஞ்சம் கம்மி பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்ம அதை ஓட்டும் போது பார்ப்போம். அப்புறம் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு லக்கேஜ் செட்டப்புக்கான ஸ்க்ரூஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம வேணா இங்கே ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த இது ஸ்க்ரூஸ் இருக்காது. இப்போ வந்து நீங்கள் ஈஸியாக ஃபிட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஸ்க்ரூஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எடுத்து டேரெக்டாக ஃபிட் பண்ணால் மட்டும் போதும். அண்ட் லுக்ஸ் வைஸ் அவ்வளோதாங்க. நீங்கள் மிச்சம் எல்லாமே ஒரே மாதிரி தான், அதே ஹாலஜன் இண்டிகேட்டர்ஸ் தான் வருது. அண்ட் பின்னாடி உங்களுக்கு வந்து ஹாலஜன் டேஞ்சர் லைட் தான் வருது. ஃப்ரண்ட் ஹெட்லைட் மட்டும் உங்கள் எல்இடி மிச்சம் எல்லாமே உங்களுக்கு ஹாலஜன் தான். எனக்கு பர்சனலாக இந்த வண்டி லுக்கு பார்க்க ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னா ஒரு பக்கா ஆஃப்ரோடிங் பைக் மாதிரி இருக்கும். ஏன்னா இப்போ வரைக்கும் உண்மையை சொல்லணும்னா, இப்போ வரைக்கும் ஒரு பட்ஜெட் ஆஃப்ரோடிங் பைக்னா கண்டிப்பாக அது எக்ஸ்பிரஸ் ஸ்டோரர் மட்டும்தான். அரௌண்ட் ஒரு 175,000 பக்கம் வரும். பெரிய பெரிய பைக்கில் கம்பேர் பண்ணும்போது, அட்வென்ச்சர் 390 அந்த மாதிரி பைக்கில் கம்பேர் பண்ணுறப்போ இது உங்களுக்கு வந்து பட்ஜெட்டாகவும் இருக்கும். அண்ட் வேல்யூ ஃபார் மணியாக இருக்கும். முக்கியமாக என்ன ஒரே இது, டூவல் சேனல் ஏபிஎஸ் கொடுக்கல. இந்த ஏபிஎஸ் மோட்ஸ்லாம் தான் கொண்டு வந்திருக்காங்க தவிர, டூவல் சேனல் ஏபிஎஸ் கொடுக்கல. அது ஒரு இன்னும் ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான். சரி, உங்களுக்கு அந்த ஏபிஎஸ் மோட்ஸ்லாம் உங்களுக்கு எப்படி வேலை செய்யும் நம்ம ஓட்டி பார்ப்போம். ஓகே, நம்ம அப்படியே வண்டி எடுத்துகிட்டு டெஸ்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன மோடில் வைக்கிறோன்னா, ரோட் மோடில் இருக்குது. ரோட் மோடில் ஏபிஎஸ் எப்படினு பார்ப்போம். அண்ட் இது பாருங்கள், சுவிட்சஸ் எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் இந்த ரோட கொஞ்சம் குவாலிட்டியாக நல்லாயிருக்கு. அண்ட் இந்த ஹேண்டில் கார் எல்லாமே ஏற்கனவே இருக்கிற மாதிரி தான், பட் ஆனால் கொஞ்சம் குவாலிட்டி எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இந்த இதில் யூஎஸ்பி போர்ட் வந்துடும் உங்களுக்கு. மொபைல் ஹோல்டர் மட்டும் நீங்கள் வாங்கி மாட்டிங்கன்னா போதும், லாங் ரைட் தாராளமாக மட்டும் போகலாம். வண்டி வாங்க, இப்போ போய் டெஸ்ட் பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ரோட் மோடில் நம்ம பார்ப்போம். இங்கே மண் இருக்குது. இதில் எனக்கு எதுவும் டிஃப்ரென்ஸ் இல்லைங்க. ரோட் மோடு வந்து உங்களுக்கு நார்மலான உங்களுக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. அடுத்து நம்ம ஆஃப் ரோட் மோடு வச்சு, ஐயோ மாறிச்சே, லாங் ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். லாங் ப்ரெஸ் பண்ணுவோம். ஆ, மாறிச்சு. இப்போ ஆஃப் ரோட் மோடில் ஏபிஎஸ் எப்படிங்கன்னு பார்ப்போம். டேர்னிங் ரேடியஸ் நல்லாயிருக்குப்பா அந்த வண்டியில். ஆனால் இன்னும் எந்த வண்டி ஓட்டி என்ன சோட்டிட்டு நான் எந்த வண்டி ஓட்டினாலும் டேர்னிங் ரேடியஸ் நல்லா இருக்க மாதிரி தான் இருக்கும். இது கொஞ்சம் கேப் விட்டு கேப் விட்டு பிடிக்கிற மாதிரி இருக்குங்க. அது வந்து பிடிச்சோடனே உங்களுக்கு ஃபுல் ஏபிஎஸ் அப்ளை ஆயிடுது. இது கொஞ்சம் பிடிச்சி திரும்ப இதாகி பிடிச்சி இதாகி ரொம்ப அந்த கேப் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. நீங்கள் ஆஃப் ரோட் மோட் வச்சதுக்கப்புறம் லிவர்ஸ்லாம் உங்களுக்கு அந்த ஏபிஎஸோட ஹார்ட்னஸ் உங்களுக்கு தெரியுது. கொஞ்சம் விட்டு விட்டு ஹார்டாக பிடிக்கிற மாதிரி இருக்குது. அடுத்து ரேலி மோடு போட்டு பார்ப்போம். ரேலி மோடுங்கிறது என்னென்னா நான் சொல்கிறேன் இருங்க, ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான். உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் ஏபிஎஸ் வந்து கட் ஆயிரும். இந்த வண்டியில் வந்து இது ஒரு நல்ல ஆப்ஷனும் சொல்லலாம், கெட்ட ஆப்ஷனும் சொல்லலாம். என்னென்னா இப்போ நீங்கள் இது ஆஃப் பண்ணிங்கன்னா ரெண்டு வீலுமே உங்களுக்கு ஏபிஎஸ் கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் நான் ஏபிஎஸ் பைக் போகுது. இப்போ நீங்கள் போயிட்டு
பிரேக் பிடிச்சிங்கன்னா அவ்வளோதான், ஃபுல்லாகவே உங்களுக்கு லாக் தான் ஆகும், உங்களுக்கு சுத்தமாக ஏபிஎஸ் கிடையாது. இது வந்து கொஞ்சம் டேஞ்சர்னு தான் சொல்லணும். ஏன் சொல்கிறேன்னா ப்ரோ போதும் ப்ரோ ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் வந்துட்டு நம்ம மோஸ்ட்லி இந்த பைக் வந்து ஆஃப் ரோடு எடுப்போம், பட் ஆஃப் ரோடோட உங்கள் சிட்டி தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். அப்படி யூஸ் பண்ணும்போது ஏபிஎஸ் வந்து கட் ஆகிறப்போ உங்களுக்கு கொஞ்சம் சேஃப்டி கொஞ்சம் இதாகும். எக்ஸாஸ்ட் ஒன்று கேட்டுக்கோங்க. ஸோ இந்த ஷோரூமில் நம்ம வந்து வண்டி டெஸ்ட்டே எடுத்துருக்கோம். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கணபதியில் இருக்க ஹீரோ ஷோரூம், எம்ஆர்ஜி ஹீரோன்னு சொல்லிட்டு. கோயம்புத்தூர் இருக்கவங்க ஹீரோ பைக்ஸ் எடுக்கிறீங்கன்னா மறக்காம இந்த ஷோரூம் செக் பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ நம்ம ரைட் ரிவ்யூக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நம்ம ரைட் ரிவ்யூக்குள்ள போகலாம். வண்டியோட ரிஃபைன்மெண்ட் சூப்பராக இருக்குங்க, பயங்கரமாக இருக்குது ரிஃபைன்மெண்ட்டு, பயங்கர சாஃப்டாக இருக்குது. ஆனால் ஏன் இந்த கியர் இண்டிகேஷன் ரொம்ப லேட்டாக காட்டுதுன்னு தெரியல. இருங்க பார்த்தீங்களா, மைனஸ்ன்னு காட்டுது, ஒரு கியருமே காட்ட மாட்டேங்குது. நம்ம கியர் டவுன் பண்ணி ஒரு 2-3 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து அது அப்டேட் ஆகுது பார்த்தீங்களா. ஓ, இதுவரை பிரச்சனை இருக்கா இல்லை? கண்டிப்பாக இது வருத்தமான விஷயந்தான். முக்கியமான விஷயம் என்ன சொல்லியே ஆகணுங்க, சஸ்பென்ஷனு வேற லெவலுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த வண்டியோட சஸ்பென்ஷனு, அவ்வளோ சாஃப்ட், ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து சாஃப்டர் சைடு தான். இப்போ நம்ம பிள்ளையனோட தான் போயிட்டுருக்கோம், சாமி சிங்கிளாக போகும்போதுமே உங்களுக்கு சஸ்பென்ஷன் சூப்பராக இருக்குது. குழியில் ஏறுறது இறங்குறது அந்த மாதிரி எதுவுமே தெரில. சரி வாங்க கொஞ்சம் எடுப்போம் வண்டியை. அந்த 6000 ஆர்பிஎம் மேலே போகும்போது தாங்க அந்த வைப்ரேஷன் ஃபீல் ஆகுது. ஆமாம் ஆமாம், அந்த 4000 வரைக்கும் உங்களுக்கு பெருசாக எதுவுமே தெரில, 6000 தாண்டினோடே உங்களுக்கு கொஞ்சம் வைப்ரேஷன் ஃபீல் ஆகுது. அது உங்களுக்கு ஃபுட்ரெஸ்லாம் ஃபீல் ஆகல, ஹேண்டில் பார்ஸ் மட்டும் கொஞ்சம் லைட்டாக ஃபீல் ஆகுது வைப்ரேஷன். இந்த வண்டியில் மைலேஜ் வந்து 40 சொல்லி நம்ம கம்பெனியில் கிளைம் பண்ணுறாங்க, கண்டிப்பாக 40 தருவோம். ஏன்னா அவ்வளோ ரிஃபைன்மெண்ட் இருக்குது. நம்ம சப்போஸ் நீங்கள் ஹைவேஸில் எடுத்து போகிறீங்க அப்போனா ஒரு 42-43 அந்த மாதிரி நல்லாவே தருங்கிறது நம்ம நம்பலாம் கண்டிப்பாக. ஆஹா, முன்னாடி க்ளவுட்ஸ் பாருங்க, செம்மையாக இருக்குது. 2 நாளாகவே மழை பெய்கிற மாதிரி தான் இருக்கீங்க. இந்த வண்டி நீங்கள் ஓட்டும் போது உங்கள் ஃப்ரெண்ட்லேருந்து யாராவது உங்களை பார்த்தாங்கன்னா அந்த லுக்கு வேறு லெவலில் இருக்குங்க. அது வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு போய் நினைக்கிறேன். மோஸ்ட்லி நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வண்டி யாராவது போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த வண்டி இப்போட லுக்கு போகும்போது அந்த லுக்கு சூப்பராக இருக்கும். விண்ட் பிளாஸ்ட் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த வைசர் வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் லென்த்தாக தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் கேமரா ஹெல்மெட் சைடில் நான் வச்சுருக்க ஹெல்மெட் சைடில் உங்களுக்கு பெருசாக இருந்தில்லை, ஆனால் சைட்லேருந்து நல்லாவே உங்களுக்கு விண்ட் பிளாஸ்ட் பயங்கரமாகவே வருது. ஓவராலாக கொஞ்சம் நல்லாவே ப்ரொடெக்ட் பண்ணுது. ஆனால் கொஞ்சம் ஹெவி விண்ட் பிளாஸ்ட் இருந்துச்சுன்னா நல்லாவே விண்ட் பிளாஸ்ட் உங்களுக்கு ஃபீல் ஆகுது. அதே மாதிரி டேர்னிங் ரேடியஸ் நான் போய் சொன்ன மாதிரி டேர்னிங் ரேடியஸும் சூப்பராக இருக்கும். ஒருவேளை நான் என்ன சொல்கிறனால அப்படி இருக்கான்னு தெரியல. யாராவது நீங்கள் எக்ஸ்பல்ஸ் ஒன்று வச்சுருந்தீங்கன்னா சொல்லுங்கள், உங்களுக்கு இந்த ட்ரெயினிங் ரேடியஸ் வந்து ஓகேவாக இருக்கா இல்லை ரொம்ப சூப்பராக இருக்காங்கிறது சொல்லுங்கள். எனக்கு ஏதோ ரொம்ப சூப்பராக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. இந்த வண்டியில் நம்ம இன்னும் ஆஃப் ரோடிங் டெஸ்ட் பண்ணல. உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் கமெண்ட்டில் கேளுங்க, நம்ம தனியாக ஒரு ஆஃப் ரோடிங் வண்டி எடுத்து போய் நம்ம ரிவ்யூ பண்ணுவோம். மறக்காமல் கமெண்ட்டில் கேளுங்க. நீங்கள் நிறைய பேர் கேட்டிங்கன்னா நம்ம கண்டிப்பாக அந்த வண்டியில் ஆஃப் ரோடிங் ரிவ்யூ பண்ணிடுவோம். ஆனால் இந்த வண்டியில் வந்து நீங்கள் டக்குன்னு இப்படி கீர் டவுன் பண்ணிட்டு எழுத்துட்டு போகும்போது அந்த பவர் வந்து கண்டிப்பாக இல்லை இல்லைன்னு தான் சொல்லணும். 200cc இருந்தாலும் உங்களுக்கு வந்துட்டு இழுத்துட்டு போகிற மாதிரி அப்படி ஒரு ஃபீல் கிடையாது. நல்லா நார்மலான ஒரு பவர் இருக்குது. ஆஃப்ரோடிங் மிஷின்ங்கிறப்ப நம்ம ரொம்ப எதிர்பார்க்கக்கூடாது பவர். நீங்கள் அந்த மாதிரி பவர் எதிர்பார்க்குறவங்க தான் நீங்கள் அட்வென்ச்சர் 390 அந்த மாதிரி வண்டியில் நீங்கள் எடுக்கலாம். இது வந்துட்டு ஒரு பட்ஜெட் ஆஃப்ரோடிங் வண்டி. நீங்கள் அப்படி இருக்கிறப்போ பவர் வந்துட்டு கொஞ்சம் நீங்கள் கம்மியாக ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் இருக்குது, நான் பவரே இல்லைன்னா சொல்ல மாட்டேன், இருக்குது. பட் ஆனால் கொஞ்சம் கம்மி. எங்கே வந்து இது இம்பேக்ட் ஆகும்னா உங்களுக்கு ஹைவேஸில் நீங்கள் போகும்போது தான். ஹைவேஸில் நீங்கள் க்ரூசிங் ஸ்பீடு வந்து ஒரு 80-90-90-100 வரைக்குமே நீங்கள் போகலாம். அதுக்கு மேலே ஆனால் போகும்போது உங்களுக்கு கொஞ்சம் அந்த அளவுக்கு நீங்கள் கம்ஃபர்ட்டாக போகிற மாதிரி இருக்காது, வைப்ரேஷன்ஸ் லைட்டாக ஃபீல் ஆகும். 80-90 ஒரு நல்ல க்ரூசிங் ஸ்பீடு தான், பட் கம்பேரிட்டிவ்லி மற்ற வண்டி கம்பேர் பண்ணும்போது இது அந்தளவுக்கு கிடையாது. ஹீட்டிங் வந்து இந்த வண்டியை வந்து ஆக்சுவலாக உங்களுக்கு ஆயில் கூல் தான் கொடுத்துருக்காங்க. எனக்கு நார்மலாக நம்ம போகும்போது தெரில, ஆனால் சிட்டிக்குள்ளே வரும்போது லைட்டாக அந்த ஹீட்டு ஃபீல் ஆகுது. ஆனால் அந்தளவுக்கு இல்லை, ரொம்ப நம்ம குறையா சொல்கிற அளவுக்கு இல்லை. போதுங்க, ஒரு ஆயில் கூல் இன்ஜின்னே போதும்னு தான் நினைக்கிறேன் கண்டிப்பாக. முக்கியமாக ஒரு விஷயம் என்னென்னா, இந்த வண்டியில் வந்துட்டு நீங்கள் ஸ்பேர்ஸ் அண்ட் சர்வீஸ் வந்து ஒரு லோ ஆஃப் காஸ்ட்டில் கிடைக்கும். எல்லாமே மற்ற 200 பைக்ஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த வண்டியில் வந்துட்டு ஸ்பேர்ஸு அப்புறம் சர்வீஸ் எல்லாமே லோ ஆஃப் காஸ்ட்டில் கிடைக்குது. இன்னுமே அது வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயம் தான் சொல்லணும். முக்கியமாக எனக்கு இந்த இது ரொம்ப பிடிச்சிருக்குங்க, இந்த ஒரே புஷ்லேயே வண்டி ஸ்டார்ட் ஆகிறது. எல்லாமே ஒரே இல்லை கொடுத்துருக்காங்க, இங்கிலீஷன் ஆன் ஆஃப் பண்ணுறது ஸ்டார்ட் பண்ணுறது எல்லாமே ஒரே இல்லை கொடுத்துருக்கனால ஒரே புஷில் கொடுத்தீங்கன்னா வண்டி ஸ்டார்ட் ஆகும். சஸ்பென்ஷன் குவாலிட்டி வேறு லெவலுங்க. இந்த குளிர் ஏற்றலாம் எனக்கு சுத்தமாகவே தெரியல. நம்ம ஊர் ரோட் கண்டிஷனுக்கு கொஞ்சமே இது வேறு லெவல். ஏன்னா நம்ம ஊரில் ரோடை தூண்டி போட்டு அப்படி போட்டு இப்படி பண்ணுறாங்க. நம்ம ஊருக்கு கொஞ்சமே ஏற்ற வண்டி. பிரேக்கிங் தாங்க, பிரேக்கிங் கண்டிப்பாக நான்
அந்த அளவுக்கு இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான் வருது, டுவல் சேனல் ஏபிஎஸ் கிடையாது. அது ஒன்று. ரெண்டாவது எங்களுக்கு ரெண்டு பிரேக்குமே ரொம்ப கிறிஸ்பாலாம் கிடையாது, ஒரு மாதிரி ஆவரேஜாக தான் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக ஹார்ட் பிரேக்கு திடீர்னு யாராவது குறுக்கால வந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக கியர் கட் தான் நீங்கள் பண்ணியாகணும். கண்டிப்பாக ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் தான் இந்த வண்டியில். இது நான் ரெண்டு பிரேக்குமே அழுத்தி கியர் கட் பண்ணால் என்னால் கான்ஃபிடண்ட்டாக பிரேக்கிங் பண்ண முடியுது. பிரேக்கை மட்டுமே நம்பி என்னால் வண்டி ஓட்ட முடியுது. கண்டிப்பாக டிராஃபிக்கில் வரும்போது அந்த ஹீட்டிங் ஃபீல் ஆகுதுங்க. மூமெண்ட்லாம் இருந்துச்சுன்னா அந்தளவுக்கு தெரிய மாட்டேங்குது. கொஞ்சம் நின்று நின்று போகிற மாதிரியோ தான் இந்த மாதிரி உங்களுக்கு பம்பர் டு பம்பர் டிராஃபிக்லாம் ஹீட்டு கொஞ்சம் ஃபீல் ஆகுது. ஓவராலாக இந்த வண்டி எடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா ஒரு 2 lakh பட்ஜெட்டில் ஒரு சூப்பரான ஒரு வேல்யூ ஃபார் மணி வண்டி கிடைக்கிது உங்களுக்கு. மைலேஜ் வந்து உங்களுக்கு 40 பக்கம் தந்துடும். அது வந்து ஒரு டீசென்ட்னு சொல்ல முடியாது, ஒரு சூப்பரான மைலேஜ். ஏன்னா 200 cc அவ்வளோ தர பெரிய விஷயம் தான். ஒரு 40-42 அந்த மாதிரி கொடுக்கும். அது ஒரு சூப்பரான விஷயம். அண்ட் வந்து நீங்கள் அட்வென்ச்சர் லவ் பண்ணுறவங்க ஆளுங்களாக இருந்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஆஃப் ரோடிங் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அண்ணே அண்ணே காலை வெட்டி வெட்டி ஓட்டுறது என்னாச்சுன்னு தெரியல. அதே மாதிரி ஸ்பேர்ஸும் வண்டி உங்களுக்கு வந்து ஒரு லோ ஆஃப் காஸ்ட்டில் கிடைக்குது. உங்களுக்கு ஒரு பட்ஜெட் ஆஃப் ரோடிங் வண்டி தேடுறீங்கன்னா இந்த வண்டி தான் உங்களுக்கு கரெக்டான வண்டி. தாராளமாக நீங்கள் இந்த வண்டி எடுக்கலாம். இந்த எக்ஸ்பல்ஸ் 2023 மாடலோட உங்களோட கருத்து என்னங்கிறது மறக்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் எத்தனை பேர் எக்ஸ்பல்ஸ் 100 ஓன் பண்ணிட்டுருக்கீங்க மறக்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி, இந்த வீடியோ நம்ம இதோட என் பண்ணிக்கலாம். ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிக்கணும் நம்பறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த மாதிரி ட்ராவல் அண்ட் பைக் ரிலேட்டட் வீடியோஸ்க்கு நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆளில் போட்டுக்குங்க. என்ன இன்னும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்களா, அங்கேயே போய் ஃபாலோ கொடுத்துக்கோங்க. ஸோ பை பை ஃப்ரம் லைஃப் டைம் ட்ராவலர். டேக் கேர், லவ் யூ ஸோ மச்.